அலைகடலென தீரண்டு வாரி நீரை மக்களே அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார் ஒரு கோடி கிளை நாமென இனி வாழும் நாளிலே புது உறவும் புது யுகமும் காணும் வாழ்விலே அலைகடலென தீரண்டு வாரி நீரை மக்களே அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார் வேதம் வாழ வேண்டும் மனித மலர வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் சத்தியம் நிலைக்க வேண்டும் இயேசு வாழ வேண்டும் மரங்கள் சேர வேண்டும் இயேசு வாழ வேண்டும் மரங்கள் சேர வேண்டும் வாழ்வினில் புது வசந்தங்கள் வர நீதி தேவன் ஆட்சி மலர் உண்மை அன்பு நீதியே வலியின் வாழ்வு பாதைகள் உலகம் தேடும் அமைதியை உணர்த்து உயர்ந்த வலியிலே அலைகடலென திரண்டு வாரி நீரை மக்களே அருள்மழையினை பொழிய தேவன் காத்திருக்கின்றார் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய திருப்பலியிலே ஹென்றி மவுட்ஸ்லி அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுவோம். மேலும் தொடர்ந்து கொரோனா பாதிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் சிறப்பாக வேண்டுவதோடு அவர்கள் விரைவில் குணமடையவும் இவர்களை கவனித்து வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறைவான உடல் உள்ள சுகத்தை தரவும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூயாவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீ ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 17 முதல் 27 வரை அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட வேதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் Alleluia, 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 Alleluia.
ராகங்களோ இறை உன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக துய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றியே உமக்கே யோவான் எழுதிய நற்செய்தி 17:1-11 முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் வாசிக்க கேட்டோம் நற்செய்தி அறிவிப்பது என்பது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாம் அறிவோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி வேண்டும் பொழுது அவர் சொல்கின்றார் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே நான் வேண்டுகிறேன் இதிலிருந்து ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டினார் தன்னோடு இருந்தவர்களுக்காக வேண்டினார் நமது வேண்டுதல் எல்லாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருக்கிறது நமது வேண்டுதல் எல்லாம் நம்மை சார்ந்ததாக இருக்கிறதா நமக்காக இருக்கிறதா என்று சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் அல்லது
நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டுகிறோமா? நம்மோடு பயணம் செய்கிறவர்களுக்காக நாம் வேண்டுகிறோமா? அல்லது நம்முடைய பணியை நம்மோடு இருந்து சகோதரர்களாக சகோதரிகளாக அதை நிறைவாக செய்பவர்களுக்காக வேண்டுகிறோமா? நமது வேண்டுதலினுடைய அளவுகோலை நாம் எண்ணி பார்ப்போம். யாருக்காக எவ்வளவு நேரம் எதற்காக எப்படி வேண்டுகிறேன்? அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தூய பவுல் சென்ற இடமெல்லாம் ஆண்டவனுடைய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆனால் அவர் சொல்லுகின்றார், தூய ஆவியார் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், நீ செல்லுகிற இடத்திலே நீ ஏளனத்திற்கு உள்ளாவாய், நீ துன்பத்திற்கு உள்ளாவாய், உன்னை சிறையில் அடைப்பார்கள், நீ கஷ்டப்படுவாய் என்றெல்லாம் தூய ஆவியார் அவருக்கு உணர்த்துவதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். யூதரிடமும் கிரேக்கரிடமும் கடவுளினுடைய நற்செய்தி அறிவித்து வந்திருக்கிறேன், ஆனால் பல பேர் அவரை நம்பவில்லை, கடவுளை நம்பவில்லை என்று சொல்லி கொண்டு சொல்கின்றார். நான் தொடர்ந்து நற்செய்தி அறிவிப்பேன், ஆனால் இன்னும் ஒன்றை சொல்லுகின்றார், என்னுடைய பணி நற்செய்தி அறிவிப்பது, ஆனால் உங்களுள் எவருடைய அழிவுக்கும் நான் பொறுப்பல்ல என்று சொல்லுகின்றார். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார்? ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அந்த நற்செய்தியை, இது கடவுளினுடைய நற்செய்தி என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள் நிறைவு பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள். யாரெல்லாம் கடவுளினுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை மிக மிக கடினமாக அவர் சொல்லுகின்றார். உங்களுடைய அழிவுக்கு நான் பொறுப்பல்ல. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று இந்த திருப்பலியிலே நம்மோடு இருப்பவர்களுக்காக வேண்டுவோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டினாரோ அதே போன்று நம்மோடு பயணம் செய்பவர்களுக்காக வேண்டுவோம். நமது வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்களுக்காக வேண்டுவோம். நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், கணவருக்காக வேண்டுவோம். மனைவியாக இருக்கலாம், மனைவிக்காக வேண்டுவோம். பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டுவோம். வீட்டிலே முதியவர்கள் இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டுவோம். அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக இப்படி வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையிலே பயணம் செய்கிறோம் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்ல முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வாறு வேண்டுகிறோம், நமது வேண்டுதல்கள் எப்படிப்பட்ட வேண்டுதல்களாக இருக்கிறது என்பதை சிந்திப்போம். ஒருவேளை நான் என்னை பற்றியே கவலை பெற்று கொண்டே இருந்தால், நான் இப்படி இருக்க வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னை பற்றி எனக்கு தேவையானதை பற்றியே நான் கடவுளுடன் வேண்டினால், இப்பொழுது நிறுத்துவோம். இன்று நாம் நம்மோடு இருப்பவர்களுக்காக, நமது குடும்பத்தினருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் கடவுளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும், உடல் உள நலத்தை கொடுக்க வேண்டும், எல்லா விதமான தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது கொரோனா தொற்று இருந்தால் அந்த தொற்றானது விலக வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆண்டவர் நற்செய்தியாளர்களாக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நற்செய்தி அறிவிப்பு என்பது பிறருக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் வேண்டுதல் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பார் ஆண்டவரே, அடியோர் யாம் தர் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. பாவி என்றும்மை
பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல் பாவி என்றும்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலிபொருளாய் எம்மை மாற்றிடுவாய் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலிவாயமை நீ மாற்றிடுவாய் அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போல்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பூஸ்தலிக்க நிர்வாகி ஆண்டனி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைப்பின் வழியாக உலகு வாழ்வழித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்துணி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. உலகே கண்கள் தீரவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழ் பூமி இது, எத்துணை அழகு இது. பரந்து விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்து விரிந்த வானம் படர்ந்த அவர் மனம் கூறும். எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரினூற்றும். மின்னிடும் மீன்களும் ஒளி தரும் கதிரும், மின்னலும் தன்னொளி நிலவும். என்னென்ன அழகே, எங்கெங்கு மேரகே. என்னென்ன அழகே, எங்கெங்கு மேரகே. இயற்கையை அணுகு இன்ப மல்லி பருகே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். சுடுதண்ணீர் குடியுங்கள், ஆவி பிடியுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். வீட்டிலே குடும்பமாக இணைந்து செயல்களை செய்யுங்கள். குறிப்பாக நமது பங்கிற்காக நாம் குடும்பமாக தனியாக இணைந்து முயற்சி செய்வதற்காக நாம் ஒரு சில செயல்முறைகளை கொடுத்திருக்கிறோம். வீட்டிலே ஒரு பகுதியை
ஜெபம் செய்ய அழகுபடுத்துமாறு நாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த உருவாக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு இதை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 18ஆம் தேதி இன்று. எனவே இன்றே நீங்கள் இதற்கான அந்த அழகுபடுத்தப்பட்ட இடத்திலே தங்களோடு இணைந்து எடுத்த அந்த புகைப்படத்தை இன்றைக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை உங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியிலே கொரோனாவை குறிக்கின்ற விதத்திலே கோலம் அமைத்து கோலப்பொடி பூக்களை பயன்படுத்தி அமைத்த அந்த கோலத்தை சரியாக புகைப்படம் எடுத்து அனுப்பி வையுங்கள். நாளை 19ஆம் தேதி இதை அனுப்பி வைக்க கடைசி நாளாகும். எனவே இந்த நிகழ்வுகளை குடும்பத்தினர் அனைவரும் இணைந்தோ அல்லது தனியாகவோ செய்யும் பொழுது குடும்பத்தினர் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கொரோனா காலத்தை எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய காலமாக இல்லாமல் நேர்மறையான படைப்பாற்றல் மிக்க எண்ணங்களை உருவாக்கக்கூடிய காலமாக பயன்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித யோசேப்பிடம் ஜெபிப்போம். மீட்பரின் பொறுப்பாளரே, பேறு பெற்ற கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்யும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருளெனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையொளிரருளெனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. வாழ்க்கையின் தேரரசி வலுவில்லாமான் தரசி. வாழ்க்கையின் தேரரசி வலுவில்லாமான் தரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல் காலமும் காத்திடுவார். அலையொளிர் அருள் என்னை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையொளிர் அருள் என்னை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்.